சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் பண்ண அந்த கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். 8th மேக்ஸ்க்கான ஆஃபீஸியல் ஆஃப் எக்ஸாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் அது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வைக்கும் பாருங்கள். தமிழ் மீடியத்தான கொஸ்டின் டேரெக்டாக நான் வாட்ஸ்அப் சேனலில் சென்ட் பண்ணிட்டோம். தமிழ் இங்கிலீஷ் எல்லாமே பேர் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் லீக் கொஸ்டின் பேப்பர்ஸ் இம்பார்ட்டன்ட் ரெயின் டபிள்யூ ஸ்ரீ அப்படியே எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் வந்துடும். கீழே டிஸ்கிரிப்ஷன் காமர்ஸில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு நம்ம கௌதம் மீடியா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நியூ சப்ஸ்கிரைபர் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மாறாதீங்க ஓகேங்களா? ஓகேப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிட்டீங்க நினைக்கிறேன். பண்ணிட்டீங்களா? ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் தானே பாருங்கள், பத்து ஒன்பாடு அண்டு பத்து அஞ்சு ஃபில்லப்பு அண்ட் ட்ரோ ஃபால்ஸ் மேட்ச் இட் எல்லாம் இருக்குது, ரொம்ப சிம்பிள் தான். ஸோ 6th 7th ஒரு பேட்டர்ன், அந்த 8th தனியாக ஒரு பேட்டர்ன், அண்ட் 9th 10th ஒரு பேட்டர்ன், அண்ட் 11th 12th ஒரு பேட்டர்ன். ஸோ 8th தான் நடுவில் இருக்கீங்க, உங்களுக்கு தனியாக ஒரு பேட்டர்ன். ஸோ பாருங்கள், பத்து ஒன்பாடு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் கரெக்டாக கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த கமெண்ட்டை நான் பின் பண்ணுறேன் ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இந்த ஸ்கொயர் ஆஃப் 43 ends with a digit. ஏ கியூப் ப்ளஸ் த்ரீ பி கியூப் ஈஸ்குவல் டு ஏ ப்ளஸ் பி கியூப். டூ சிமிலர் ட்ரையாங்கிள் வில் ஆல்வேஸ் ஹேவ் டேஸ் ஆங்கிள்ஸ். வாட் இஸ் த 11th ஃபிபோனாசில் நம்பர்? அப்புறம் பாருங்கள், ஒன் மார்க் லைனாக பாருங்கள், 6 7 8 9 10. அடுத்து ஃபில்லிங் த பிரான்ச் பாருங்கள், த ரேஷனல் நம்பர் டேஸ் டஸ் நாட் ஹேவ் அ ரெசிப்ரோக்கல். த லாங்கஸ்ட் சார் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் 6 6xy மல்டிப்ளை டேஸ் ஈஸ்குவல் டு -12x³y. இப்போ ட்ரூ ஃபால்ஸு, அப்புறம் மேட்ச் இட் பாருங்கள். மேட்ச் இட்டு ட்ரூ ஃபால்ஸு ஃபிலிந்த பிளான்ஸு. டூ மார்க்ஸ் பாருங்கள், 10 2 மார்க் எழுதணும் நீங்கள், மொத்தம் 15 கேட்டிருப்பாங்க நினைக்கிறேன். 37 ஓகே, மொத்தம் 12 கேட்டிருக்காங்க, 13 கேட்டிருக்காங்க. 13லேருந்து நீங்கள் 10 எழுதணும், மூணு சாய்ஸில் விட்டுக்கலாம். பாருங்கள், 25 26 பாருங்கள், 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37. அடுத்து பார்ட் சி பாருங்கள், உங்களுக்கான 5 மார்க் கொஸ்டின்ஸ். 38லேருந்து 47 வரையும், 47 வரையும் 10 கேட்டிருக்காங்க, 10லேருந்து 8 எழுதணும் நீங்கள். 38லாம் ஈஸி தான், 38 39 அப்புறமே 43 46 47 இதெல்லாம் ஈஸி தான். கடைசியாக உங்களுக்கு 8 மார்க் கொஸ்டின்ஸ், கிராஃப் ஜாமெட்ரி, ரொம்ப ரொம்ப சிம்பிள். 8 8 16 மார்க், அழகாக லட்டு மாதிரி, கண்ணா லட்டு திங்க ஆசையா மாதிரி போய் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அதெல்லாம் நம்ம சொல்லவே தேவையில்ல கிராஃப் ஜியோமெட்ரிலாம். ஸோ பார்த்துக்கோங்க, எதுக்கோ எப்படி கேட்டிருக்காங்கன்ட்டு பார்த்துக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு ஓகேங்களா? ஸோ தச்சிருப்பா, வீடியோ வந்து வந்தாச்சு, கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் மேட்ச்சுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளுக்கு கௌதம் மீடியா சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோ உங்கள் நோட்டீஸ் வந்து சேரும். அந்த கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனல் மறக்காம ஜாயின் பண்ணுங்க. அதில் உங்களுக்கான லீக்கிட் கொஸ்டின் பஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஸ்டடி மெடிசன் அதில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருப்போம், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா? ஓகே, மீடியா சில குட்டீஸ் தச்சு நினைக்கிற விஷயத்தை வரி ஆல் த பெஸ்ட், எக்ஸாம் எல்லாம் அப்படியே எழுதுங்க ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய் பாய்.